இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம முத்துராமலிங்க தேவரையாவுடைய நினைவிடத்துக்கு வந்திருக்கோம். அந்த நினைவிடத்தை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த நினைவிடத்தை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து அந்த நினைவிடத்தில் தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சம்சுல் ஸ்டோரிஸ். ஸோ வந்து இந்த இடம் வந்து கமுதிக்கு பக்கத்தில் பசும்பூன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. தேவரையா பிறந்ததும் பசும்பூன் கிராமம் தான். இங்கே வந்து ஒரு தேவரை அவங்களுக்காண்டி ஒரு கோவிலே கட்டியிருக்காங்க. அந்த கோவிலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். அந்த கோவிலுடைய வியூ அப்படி நான் உங்களுக்கு செல்ஃபியாகவே காட்டுறேன், பாருங்களேன். இதுதான் அந்த கோவில். இப்படி நான் உள்ளக்கு போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து தேவரை அவங்களுடைய அத்தை மகன் தங்கவேலு தேவர் வந்து அடக்கம் பண்ணியிருக்கிற அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு சமாதி இது. அதே மாதிரி வந்து தேவரையா சமாதிக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து ஒரு விளக்கு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒன்று ஒரு விளக்கு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்படியே நம்ம இப்போ அப்படியே உள்ளக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் தேவரையா அவங்களுடைய சமாதி. தேவரையா பற்றின சில விஷயங்களே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் தேவரையா அவங்களுடைய சமாதி. தேவரையாவை பற்றி ஒவ்வொரு தமிழர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறையாவே இருக்குங்க. முத்துராமலிங்க தேவரையா கமுதிக்கு பக்கத்தில் பசும்பூன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 1908 அக்டோபர் 30 பிறக்கிறாரு. பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவருடைய தந்தை பேர் வந்து உக்கிரபாண்டி, தாயார் பேர் வந்து இந்திராணி. இந்திராணி அம்மையார் வந்து தேவரையாவை பெற்ற அந்த சில நாட்கள்லேயே இல்லை, சில மாதங்கள்லேயே இறந்ததுனால தேவரையா வந்து கமுதியில் இருக்கிற ஆயிஷா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண்ணிடத்தில் தான் தாய்ப்பால் குடிக்கிறாரு. ஸோ அதனால தான் இன்ன வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தேவர் சமுதாயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்குது. இன்ன வரைக்கும் மாமா மச்சான் அப்படிங்கிற ஒரு உறவு முறையில் தான் அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தேவரையாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறதுக்காண்டி ஐஎன்ஏ அப்படிங்கிற ஒரு படையை உருவாக்குனார். அதாவது இந்தியன் நேஷனல் ஆர்மி. அந்த படைக்கு அதிகமான தமிழர்களை அனுப்பின பெருமை தேவரையாவை சேரும். அதே மாதிரி நேதாஜி அப்படிங்கிற ஒரு நாளிதழை வந்து தேவரையா வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அகில இந்திய பார்வேட் பிளாக் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் தேவரையாவும் சேர்ந்து தான் ஆரம்பித்தாங்க. அந்த கட்சிக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக எம்பியாக தேவரையா இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் வந்து 1957 நாடாளுமன்ற உறுப்பினராக தேவரையா இருந்திருக்காங்க. அதே மாதிரி தேவரையாட்ட உள்ள சில முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்னா வந்து, நல்ல பேச்சாற்றல் கொண்ட ஒரு மனிதர், ஒரு மகான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இலக்கியம் சம்பந்தமான பேச்சு வந்து தேவரையாட்ட வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுவுமே வள்ளலாரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு கண்டென்ட் கிளாரிஃபிகேஷன் வந்து தேவரையாட்ட இருந்திருக்கு. மக்களை கவரக்கூடிய பேச்சாற்றல் வந்து தேவரையாட்ட இருந்திருக்கு. தேவரையா வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அதாவது பிறப்பும் இறப்பும் வந்து ஒரே நாளில் அமையிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்தான். அது வந்து அவ்வளோ பேத்துக்கு அமையாது. ஆனால் தேவரையாவுக்கு வந்து அக்டோபர் 30 தான் பிறந்தார். அக்டோபர் 30 தான் அவர் வந்து இறக்குறாரு. அவரை வந்து வள்ளலார்
எப்படி வந்து உட்கார்ந்த நிலையில வள்ளலார் அடக்கம் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் தேவராயர் வந்து உட்கார்ந்த நிலையில இந்த சமாதியில அடக்கம் பண்ணிருக்காங்க 1963 அக்டோபர் 30ல தேவராயர் இறக்குறாங்க இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து குருபூஜை அக்டோபர் 30ல வந்து ரொம்ப வெகு விமர்சையா நடந்துக்கிட்டு வருது உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் வந்து இந்த குருபூஜையில கலந்துக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பதிவு பண்ணுங்க வாங்க இப்ப இந்த நினைவிடத்தை வந்து நாம சுத்தி பார்க்கலாம் இப்போ வந்து இந்த கோவில்ல இருந்து நம்ம வெளியே வர்றோம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு புகைப்பட ஒரு கண்காட்சியகம் ஒன்று இருக்கு அதாவது ஒரு போட்டோ கேலரி ஆபீஸ் ஒன்று இருக்கு பட் அந்த ஆபீஸ் வந்து க்ளோசிங்ல இருக்கு இது என்ன அப்படின்னா வந்து பசுபொன் தேவர் திருமகனார் நூற்றாண்டு விழா 2007 அதாவது 2007ல் முத்துராமலிங்க தேவரையா வந்து எங்கெங்கே பயணம் பண்ணாங்க அவங்கள பற்றின ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து இங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸாக இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பட் வந்து அதை வந்து நான் வந்து இப்படி தான் காட்ட முடியும் ஏன்னா வந்து உள்ளக்கு ஓப்பனிங் இல்லாததுனால ஒரே ஒரு விண்டோ மட்டும் ஓப்பனிங்கில் இருக்குது அந்த விண்டோ வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் ரொம்பவே நம்புகிறேன் தேவரையா பற்றின சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியுது கண்டிப்பாக வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம் நல்லா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறொரு வ்ளாகில் நம்ம சந்திப்போம் ஓகே பாய் டேக் கேர்